எல்லோருக்கும் வணக்கம். பல பேருனுடைய வாழ்க்கையை மாற்றியமைத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் சீரீஸில் இது மூன்றாவது எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடித்த, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சீரீஸ், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி உள்ள கான்செப்ட்ஸ், தியரிஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்லி, ஸ்டெப் பை ஸ்டெப் அதில் கரெக்ஷன்ஸையும் சொல்லி இது போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இதில் எதுவுமே இல்லை, இல்லை இதில் எனக்கு போய் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டாம். இதற்கு முன்னாடி இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் வந்து ஒவ்வொரு கான்செப்டும் உங்களுக்கு புரியும். ஈர்ப்பு விதி உட்பட்ட பிரபஞ்ச விதிகளை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை, விருப்ப வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோ சீரீஸில் சொல்லக்கூடிய அத்தனை கான்செப்டும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவ ரீதியாக உணர்ந்து அதைத்தான் சொல்கிறேன். பல புத்தகங்கள்லேருந்து எடுக்கிறோம், பல ரிசோர்ஸஸ்லேருந்து ரெஃபரன்சஸ் பார்த்தாலுமே இது என்னுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களையும் உட்படுத்தி அதில் நான் எந்த விஷயங்களில் வந்துட்டு நான் உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இதை மேனிஃபெஸ்ட் பண்ண என்னுடைய வாழ்க்கையை அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே வந்து மனம் விரும்பியதை நிகழ்த்தி காட்டுங்கள் அப்படின்ற என்னுடைய புத்தகத்தை அடிப்படையாக வைத்து கொண்டும் சொல்லப்படுகிறது. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்ன நினைப்போம், நம்மளுடைய வாழ்க்கையில் எது வேணும்னாலும் அதை அழகாக ஒரு ஜீபூம்பா மாதிரி நம்ம, அதாவது ஒரு மாயாஜாலம் பண்ணி கொண்டு வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி சொல்கிறாங்க. அது வாஸ்தவமான ஒரு விஷயம். ஸோ எந்த விஷயத்தை பற்றி நாம் நினைக்கிறோமோ, அதன் மேல் கவனம் கொள்கிறோமோ, அந்த விஷயம் நம் கண் முன்னால் விரிகிறது. இது ஈர்ப்பு இதனுடைய பேசிக் கான்செப்ட். ஈவன் நெப்போலியன் ஹில் மாதிரி அவருடைய திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அவருடைய பேசிக்காக சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, வாட் எவர் யுவர் மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ். ஸோ உங்கள் மனம் எதையெல்லாம் கிரகித்து அதை நம்புகிறதோ, அது நடக்கிறது என்று நம்புகிறதோ, அதை அந்த மனது பெறுகிறது, அவர் பெறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது தமிழில் நம்ம வந்து ஒரு பிளாண்டான வேகான ஒரு டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கலாம். பட் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா, மனத்தில் நாம் எதையெல்லாம் வந்து, நம்ம ஆல்ரெடி செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கூட வந்து பார்த்தோம், அதுக்கான தியரியில் கூட வந்து பார்த்தோம், லைக் ஒரு கான்செப்ட் நம்ம வந்துட்டு மைண்டில் உள்ளே வைக்கிறோம் அப்படின்னோம்னா அது அகத்தில் இருப்பது புறத்தில் விரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். இது எதன் அடிப்படையில் அமைகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்களின் அடிப்படையில். சரி, வெறும் எண்ணங்கள் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. இப்போ நான் வந்து ஒரு விஷயத்து மேலே ஆசை வைக்கிறேன், டிசையர், ஒரு பொருள் மேலே ஆசை வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் வாங்கணும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஜாப் வேணும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி வேணும், இல்லைன்னா வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வீடு வேணும். இது எல்லாமே என்னுடைய ஆசைகள். என்னுடைய ஆசைகள் எல்லாமே ஆசைகளாகவே இருந்துவிடும். எப்போது அதற்கு ஒரு நோக்கமோ ஒரு உணர்ச்சி எழுச்சியோ தராத போது அது வெறும் ஆசைகளாகவே அமைந்துவிடும். அப்போ வெறும் டிசையர் மட்டும் போதுமா அப்படின்னா, டிசையர் மட்டும் பத்தாது. அதனால தான் நெப்போலியன் ஹில் சொல்லும் போது, வாட் எவர் யுவர் மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் மைண்டு வந்துட்டு, நம்ம சொல்கிறோம் இப்போது ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 60,000-70,000 தாட் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த 60,000-70,000 தாட்லேயும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் தாட்ஸ் சிலது வந்துக்கிட்டே இருக்கும், ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இப்படி வச்சுக்கலாம், நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கடன் ஒரு சவாலான விஷயமாக இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீளணும் அப்படின்ற அந்த சிந்தனை தான் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வழியில் பண்ணலாமா, அந்த வழியில் பண்ணலாமா, இந்த இடத்துல இருந்து வேறு ஒரு கடன் வாங்கி இந்த கடன் அடைக்கலாமா, இல்லை இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு இந்த கடன் அடைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள், அந்த சிந்தனை அதிலேயே ஓடிக்கிட்டு இருக்கும். இல்லை இப்போது ஏதோ ஒரு வீடு கட்டணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னோம்னா, அந்த வீடு எப்படி இருக்கணும், அந்த வீட்டில் எந்த மாதிரி அறைகள் இருக்கணும், அந்த அறைகளில் எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், பூஜை ரூம் எப்படி இருக்கணும், சமையலறை எப்படி இருக்கணும் இப்படின்ற சிந்தனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பட் நம்ம இந்த சிந்தனைகள்லாம் நம்ம வந்துட்டு நம்ம மைண்டில் ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் இதன் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லாமல் போயிடும். ஏன்? ஸோ ஒரு ஆசை இருக்கிறது, எல்லா ஆசைகளும் நிறைவேறுகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைவேறலை. அப்போ துன்பத்தின் அடிப்படை ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, நான்
சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய பேச்சை ஒரு முறை கேட்டுட்ருக்கும் போது இந்த ஒரு வாசகத்தை ரொம்ப தெளிவாக சொன்னார். ஏன்னா அவருடைய அந்த புத்தகம் அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்ற அந்த புத்தகம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 25 வருஷம் கூட இருக்கும், அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லிட்டு விகடனில் வந்துட்டு இருந்தது. ஸோ இதை வாசிக்கும் போது என்னடா எல்லாருமே வந்து ஆசைப்படாதன்னு சொல்லுவாங்க, இவர் மட்டும் வந்து ஆசைப்படுங்க எல்லாத்தையும் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னணியை பார்த்தோம்னா அவர் அழகாக சொல்லியிருப்பார், மனிதனின் துன்பத்திற்கு காரணம் ஆசைகள், எல்லா ஆசைகளும் கிடையாது, நிறைவேறாத ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன் ஆசைகள் நிறைவேறாமல் போகுது அப்படி ஒரு கேள்வி அதற்கு பின்னாடி இருக்குது இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கும். இப்போ யாரை கேட்டிங்கனாலும் உனக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக ஆசையா, வேணாம் அமெரிக்காவே இந்திய ஜனாதிபதியாக ஆசையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம், இந்திய பிரதமராக ஆசையா ரொம்ப சந்தோஷம் ஆவேன், ஆறதுக்கு எனக்கு ஆசை தான், கொடுத்தா யார் வேணான்னு சொல்ல போகிறாங்க. இது வெறும் ஆசை, விருப்பம். பட் இந்த ஆசையானது இப்போது டாக்டர் ஆகணும்னு ஒரு மாணவனோ மாணவியோ நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அது ஒரு ஆசை. ஆனால் அந்த ஆசையே அடுத்து நோக்கத்தோடு இணைக்கப்படும் போது, நம்பிக்கையுடன் அந்த நோக்கம் இணைக்கப்படும் போது, உணர்ச்சி கூட வந்து ஜாயின் ஆகும் போது, உணர்வானது வந்துட்டு ஜாயின் ஆகும் போது, அதோடு வந்து இணைக்கப்படும் போது, அப்போ எதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், நோக்கம், உணர்வு, நம்பிக்கை, இது மூன்றும் அது கூட இணையும் போது அது எப்படி மாறுது அப்படின்னா இன்டென்ஷனாக, ஆள் விருப்பமாக மாறுகிறது, பிரபஞ்சத்திற்கு நம்முடைய கட்டளையாக அப்போ தான் மாறுது. இதை பற்றி சொல்லும்போது ஆஸ்க் அப்படின்றதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா எனக்கு தேவையானதை நான் டிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் அர்த்தம். ஆஸ்க்னா கேளுங்கள் அப்படின்னா எனக்கு தேவையானதை நான் டிமாண்ட் பண்ணுறேன். இப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து யூ ஆஸ்க் ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா லா ஆஃப் அட்ராக்ஷனில். அப்போ உண்மையான ஆஸ்க்கு அர்த்தம் என்ன, பிரபஞ்சத்திடம் நான் எனக்கு தேவையானதை நான் டிமாண்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பண்ண ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்லேயுமே நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அன்எக்ஸ்பெக்டட் ஏதோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தோம். ரெண்டாவது விஷயத்தில் நம் மனதில் நினைக்கக்கூடியதை, ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டிங் சிஸ்டம் உள்ளே இருக்கக்கூடியதை வெளியே பார்க்க நமக்கு பார்வைக்கு கொண்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து ரெண்டாவது. ரெண்டாவது நமக்கு வேணுங்கிறத கேட்டு பெறுவது கிடையாது, நிறைய பேர் அதை மிஸ்டேக் பண்ணிக்கிட்டாங்க, அதை ஃபீட்பேக்லேருந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட், எனக்கு வேணுங்கிறது சிகப்பு கார், அப்போ அந்த சிகப்பு கார் என் கண்ணில் தென்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும்தான் நம்ம வந்து அங்கே வைக்கும். ஏன்னா நம்மளுடைய எனர்ஜி அந்த அளவுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம புஷ்அப் பண்ணியிருக்கோம். இது அடுத்த கட்டம். இந்த அடுத்த கட்டத்தில் தான் நமக்கு வேணுங்கிற விஷயத்தை, அதுவும் பெருசு கிடையாது, இதுலேயும் வந்து சின்ன விஷயங்களை கேட்டு பெற முடிகிறதா. ஏன்னா நம்ம சின்னதை செஞ்சு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னோடனே ஆல்ரெடி ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், லேபில் செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மாதிரி இது. இதற்கப்புறம் தான் நம்ம ரியாலிட்டிக்குள்ளே, ரியல் லைஃபுக்குள்ளே போவோம், அதில் வந்து சில சவால்கள் வரும், அதை நம்ம எப்படி மீட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த சீரீஸ்லேயே பார்ப்போம். பட் இதில் வந்துட்டு இதுலேயும் நம்ம விருப்பப்படுற விஷயம், இப்போ நம்ம விருப்பப்படுற விஷயத்தை கேட்டு பெறுகிறோம். அந்த கேட்டு பெறுவதற்கு தேவையான விஷயங்களை தான் நான் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன இருக்கணும், நமக்கு ஒரு டிசையர் இருக்கணும், அந்த டிசையர் இன்டென்ஷனாக மாறணும். அதாவது நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறது ஒன்று, ஆசைப்படுற எல்லாருமே டாக்டர் ஆகிறது கிடையாது. அப்போ நான் டாக்டர் ஆகியே தீருவேன், இல்லை டாக்டர் ஆவது என்னுடைய விருப்பம், அதற்கான செயலில் நான் ஈடுபடுவேன். எல்லாருமே ஆசைப்பட்டாலும் அந்த செயலில் ஈடுபட மாட்டாங்க. ஏன் செயலில் ஈடுபட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே அது மேலே நம்பிக்கை இருக்காது. இப்போ நான் சொல்ல வர கான்செப்ட் புரியுதுங்களா? அதாவது எனக்கு ஆசை இருக்கிறது, அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் நான் நம்பிக்கையோடு அதற்கான செயலில் ஈடுபட வேண்டும். அதற்கான செயலில் ஈடுபட வேண்டும் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணானோ அதற்கான எனர்ஜியை, நம்பிக்கையோடு இது எனக்கு கிடைக்கும். எப்போது நான் வந்து ஒரு பொருளை குறித்து இது வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷன் பிரபஞ்சத்தில் செட் பண்ணுறணும். இன்டென்ஷன்னா டிமாண்ட், நான் கேட்குறேன், இன்டென்ஷன்னா நோக்கத்தோடு கூடிய அந்த விருப்பம். நான் பிரபஞ்சத்துக்கிட்ட என்னுடைய ஆசையை, நார்மலான ஆசையை ஆள் விருப்பமாக, நோக்கத்தோடு கூடிய விருப்பமாக நான் மாற்றுகிறேன். அப்படி மாற்றும் போது தான் நான் அஃபர்மேஷன் பண்ணுறேன், இது எனக்கு கிடைக்கிறது, பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கிறது என்று நான் நம்புகிறேன். அப்போ இதற்கு முன்னாடி ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொன்ன ஒரு வாசகத்தை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி எப்படி சொல்ல அப்படின்னம்னா, எல்லாம் வல்ல இறை பேராற்றல் எனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும்
தக்க சமயத்தில் வெளிப்படுத்தி என்னை தாயன்போடு வழிநடத்துகிறது என்பதை உணர்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன சேர்த்துருக்கிறோம், எனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தக்க சமயத்தில் வெளிப்படுத்தி என்னை தாயன்போடு வழிநடத்துகிறது என்பதை உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசகத்தை இன்னும் கொஞ்சம் மெருகேற்று நம்ம கொடுக்குறோம். இதை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா தக்க சமயத்துலாம் எனக்கு கரெக்டாக எப்போ அன்ஃபோல்ட் ஆகணுமோ அது வந்து நம்ம முன்னாடி காட்சியாக விரியும், பொருளாக விரியும், பொருளாக பரிணமிக்கும், எது வேணாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். அப்போ நம்ம இன்டென்ட் பண்ணுறது எதெல்லாம் உள்ளே சேர்த்துருக்கணும், நோக்கத்தோடு கூடிய விருப்பமாக இருக்க வேண்டும், ஒரு இன்டென்ஷனாக மாறி இருக்கணும். ஆசை என்பது ஆள் விருப்பமாக மாறி இருக்கணும், அது நம்பிக்கையை கூட்டு சேர்க்கிறோம், உணர்ச்சியை கூட்டு சேர்க்கிறோம். உணர்ச்சி அதுக்கு பின்னாடி பர்பஸ் இருந்துச்சுன்னா உணர்ச்சி இருக்குமா, ஃபீலிங் இருக்குமா, ஃபீலிங் இருந்துச்சுன்னா வைப்ரேஷன்ஸ் இருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நோக்கம், நம்பிக்கை, உணர்ச்சி, இது எல்லாவற்றையும் கூட்டு சேர்த்து கூட்டு சேரும் போது கவனம், சிதறிய கவனம் அதன் மீது மட்டுமே திரும்பும். ஃபோக்கஸ் அதன் மீது மட்டுமே வந்து கவனம் குவியும். அப்படி கவனம் குவியும் போது ஒரு லேசர் ஒளிக்கற்றையை போல் இருக்க வேண்டும். இது வந்துட்டு வாழ்க்கை ஒரு பரிசு புத்தகத்தில் கில் எட்வர்ட்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க, லேசர் ஒளிக்கற்றையை போல இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு என்ன வேணுமோ அதில் நம்ம கவனத்தை லேசர் கதிர்கள் மாதிரி அதில் ஃபோக்கஸ்டாக செலுத்தணும். அப்படி ஃபோக்கஸ்டாக செலுத்தும் போது நமக்கான அந்த பொருள் வரும். இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய பின்னணி. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் டிசையர் அண்ட் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சோப்ரா அவர்கள் வந்து சொன்ன ஒரு லா, செவன் ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்ற அந்த புத்தகத்தில் வந்துட்டு அவர் சொல்லியிருப்பார். இந்த விதி, அந்த லா என்ன ஆக்சுவலாக சொல்லுது அப்படின்னா, நீங்கள் எப்போ இந்த டிசையர் அண்ட் இன்டென்ஷனை செட் பண்ணிட்டீங்களோ அப்போவே வந்து அதற்குள்ளேயே வந்துட்டு இந்த டிசையர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய மெக்கானிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் விருப்பத்தை தெரிவிக்கிறீங்க, அந்த விருப்பத்தை தெரிவிக்கிற நேரத்தில் அது வந்து நோக்கத்தோடு கூடிய ஒரு விருப்பமாக இருக்கிறது, ஆள் விருப்பமாக இருக்கிறது. அதை நீங்கள் பிரபஞ்சத்தில் இஃப் யூ செட் இட் இன் மோஷன் அப்படின்றார், நீங்கள் அதை பிரபஞ்சத்தில் உங்களுடைய கோரிக்கையை தெரிவித்து விட்டீர்கள், நம்பிக்கையோடு தெரிவித்து விட்டீர்கள், ஒரு கூட வந்துட்டு அதற்கான அந்த இப்போ நோக்கம்னு வந்த உடனே ஃபீலிங்லாம் இருக்கும். இதெல்லாம் தெரிவிச்சிட்டிங்கன்னா அந்த விஷயத்திலேயே, அந்த விருப்பத்திலேயே அதை நிலைப்படுத்துவதற்கான, யதார்த்தத்தில் கொண்டு வருவதற்கான மெக்கானிக்ஸ், அந்த அமைப்புகள், அமைப்பு முறைகள் அதுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த விதி. இப்போ வேறு எதுவும் இல்லை. அப்போது உங்களுக்கு வேணுங்கிறத பெறுவது யார் கையில் இருக்குது, கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் கையில் தான் இருக்குது. நமக்கு வேணுங்கிறத பெறுவது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த சிந்தனையை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த மூன்றாவது எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் செய்யலாம். மூன்றாவது எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப நார்மல், பட் எல்லாருமே சொன்ன விஷயங்கள் தான். லா ஆஃப் அட்ராக்ஷனில் உங்களுக்கு வேணுங்கிறத நினைத்து அதில் உங்களுடைய கவனத்தை குவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. பட் இது எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலான்னா, ரொம்ப சிம்பிளான ஏதாவது விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 500 ரூபாய் பணம் கிடைக்கணும், இல்லை ஒரு 5000 ரூபாய் பணம் கிடைக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பரிசு கிடைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுத்த முதல் அன்எக்ஸ்பெக்டட் சொன்ன ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதில் எக்ஸ்பெக்டட் தான், பட் நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். இப்போவே எடுத்தவொடனே எனக்கு கோடிக்கணக்கில் பணம் வேணும், எனக்கு வந்துட்டு பெரிய வீடு வேணும், இல்லைனா பெரிய ஃபார்ம் லேண்ட் வேணும் அப்படின்லாம் கேட்காதீங்க. ஒரு ஹெலிகாப்டருக்கு சொந்தக்காரன் ஆகணும், இல்லை ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, அது வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய மெக்கானிசம்ஸை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதையெல்லாம் நீங்கள் ஈஸியாக அமைச்சிருவீங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்னுடைய ஆசை என்ன, உடனடியாக எடுத்து ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு உங்களுடைய ஆசைகளையும், அதாவது உங்களுடைய டிசைர்ஸ் என்னென்னலாம் வேண்டும் அப்படிங்கிறத வந்து பட்டியலிடுறீங்க. இந்த பட்டியல்களில் இருந்துட்டு ஒரு 2 3 இல்லை 1 1 ரொம்ப சூப்பர், அந்த 1 மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு டைம் ஃப்ரேம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பட் ஸ்டில் பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த பொறுப்பை விட்டுடணும். பிரபஞ்சத்துக்கிட்ட இதை மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு டைமை வந்து நீங்கள் வந்து கொடுத்துடணும். மேபி எனக்கு 1 வாரத்துக்குள்ளே, பட் நம்பிக்கையோடு நீங்கள் வந்துட்டு 5 நாளில் வந்து கண்டிப்பாக இதை மேனிஃபெஸ்ட் ஆகிடும் நீங்கள் நம்புகிறீங்க, முழுமையாக நம்புகிறீங்க, அதற்கான உணர்ச்சியை, ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸ் வந்து நீங்கள் தரீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இது வந்துட்டு அந்த டைமுக்குள்ளே நடக்கும். பட் ஏன் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணாலும் பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, நமக்கு வந்து நிறைய ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த ப்ரீ கண்டிஷன்ஸ்னால் நம்ம மனம் ஆல்ரெடி குப்பையாக இருக்குது. சில பேர் கேட்பாங்க, ஏன் சார் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஏன் சார் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் கூட வந்து கேட்டாங்க. அந்த நமக்கு மட்டும் ஏன் நடக்கலை அப்படின்னா, நம்ம மனம் மற்றவங்க மனத்தோடு கம்பேர் பண்ணோம் அப்படின்னோம்னா, மேபி நடந்தவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அவங்க வந்து நிறைய முன்விதிகள் வச்சுருந்துருக்க மாட்டாங்க, ப்ரீ கண்டிஷன்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க, ப்ரீ அசம்ஷன்ஸ் இருந்திருக்காது, ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இருந்திருக்காது, நடக்கலையே இல்லையே அப்படின்ற அந்த லேக் மென்டாலிட்டி, ஸ்கார்சிட்டி மென்டாலிட்டி இருந்திருக்காது, அபண்டன்ஸ் மென்டாலிட்டியில் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ண விஷயங்களாக இருக்கும். அதனால தான் அந்த டைமை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்டு செயல்படும். நம்ம அனுப்பக்கூடிய அந்த சிக்னல்ஸ், அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இன்கேஸ் இந்த வைப்ஸ் பற்றி, இதில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி ஹை வைப் ஸ்டேட் பற்றியும் மற்ற இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையெல்லாம் போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம ஒரு விஷயத்தை, ஒரு முக்கியமான டிசையர், ஏதோ ஒன்று டிசையர், சின்ன டிசையர், மீடியமாக மாடரேட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு எனக்கு வந்து ஒரு 5000 ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்னா, அதை மட்டும் நினைங்க, இந்த 5000 ரூபா பணம் எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே கிடைக்கும், கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுக்கும். இப்போ அந்த தக்க சமயத்தில் எனக்கு வேண்டிய விஷயங்களேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அந்த வாசகத்தில், எல்லாம் வல்ல இறை பேராற்றல் எனக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களையும். இப்போ எனக்கு வேண்டிய 5000 ரூபாய் பணத்தை தக்க சமயத்தில் எனக்கு வெளிப்படுத்தி என்னை தாயன்போடு வழிநடத்துகிறது என்பதை உணர்கிறேன். அந்த அனைத்து விஷயங்களும்ல நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் தமிழில் அதை கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக இருக்கட்டும்னு வார்த்தைகள் நான் போட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றி அமைத்துக்கொள்ளலாம். பட் இதில் வந்துட்டு அந்த வாசகத்தில் அதே சேம் எனர்ஜி, சேம் வைப்ஸ், சேம் ஃபீலிங் இதை வந்து கொடுத்து இதை வந்து நீங்கள் சொல்லலாம். எப்போ வேணாலும் சொல்லிக்கலாம். உங்களுக்கு மைண்டில் அந்த தாட், பிரபஞ்சம் நிச்சயமாக அது கொடுக்கிறது. அண்ட் இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நான் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற அந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. பிரபஞ்சம் நிச்சயம் நடத்தி கொடுக்கிறது. எத்தனையோ முறை என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்குது, இந்த மாதிரி விஷயம். நாட் ஒன்லி ஃபார் மணி, எத்தனையோ விஷயங்களை எத்தனையோ வெவ்வேறு சினாரியோஸில் வந்து நடந்திருக்கு. அதனால் இதை வந்துட்டு அழகாக சொல்லி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை பிரபஞ்சத்தை கொடுத்து நம்பிக்கையோடு உங்கள் மனம் விரும்பி அந்த விஷயத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் நிறைவேறுகிறது அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு காத்திருங்கள். இப்போ காத்திருக்கும் போது நீங்கள் என்ன விரும்புனீங்களோ அது உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் வைப்ஸை நெகட்டிவ் ஆக்கிக்கக்கூடிய, லைக் இது நடக்குமோ நடக்காதுன்ற சந்தேகம், இல்லைன்னா வந்து இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்ற ஒரு சந்தேகம், இல்லைன்னா வந்துட்டு சும்மா தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற அதெல்லாம் இல்லை. பிரபஞ்சம் இதற்கு பின்னணியில் இருக்கிற விஷயமும் நான் அதற்காக தான் சீரியஸில் சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ பிரபஞ்சம் இது நடத்தி கொடுக்குது, இது நமக்காக நடக்குது, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் மூலமாக தான் இங்கே வந்துட்டு இது நமக்கு உருவாகுது. அப்போ லா ஆஃப் இன்டென்ஷன் அண்ட் டிசையர் சொல்கிற மாதிரி வந்துட்டு நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய இன்டென்ஷனே நமக்கு தேவையானதை பெற்றுத்தரக்கூடிய மெக்கானிசத்தை உள்ளே வச்சுருக்கு. அதனால் உங்களுக்கு வர்றதும் கிடைப்பதும் கிடைக்க பெறாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு கொண்டு வாங்க. உங்களுக்கு அதன் பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி, அந்த 5000 ரூபாய் கிடைச்சதுன்னா, இந்த 10000 ரூபாய் கிடைச்சதுனால, இல்லை அது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட், ரெண்டே விஷயம் தான். உங்களுக்கு வேணுங்கிற பொருள் அப்படி இல்லைன்னா ஒரு ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை ரொம்ப நாளாக பிரிந்திருக்கக்கூடிய நண்பரை சந்திப்பது, இல்லை ரொம்ப நாளாக வந்துட்டு பேசணும்னு நினச்ச ஒரு நபரை கூட வந்து பேசுறது, ஒரு பிரபலத்தை கூட பேசுறது கூட வந்துட்டு நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். பட் இதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு இது தான், ஏதோ ஒரு பொருள் கிடைக்கணும், இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்திப்புகள், ஒரு ஈவெண்ட்டு நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒன்றத்தை வந்து மைண்டில் வைங்க. வைத்துக்கொண்டு நம்பிக்கையை, அந்த நிகழ்ச்சி நடப்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணுங்கள். அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுனால நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய ஏன் நடக்காமல் போகுது அப்படின்னா, இனிமே தான் இது நடக்க போகுதுன்னு நம்ம நினைப்போம். பட் பிரபஞ்சத்தில் அப்படி கிடையாது. பிரபஞ்சத்தில் ஆக்சுவலாக டைம் இஸ் அன் இல்யூஷன். ஸோ எதிர்காலம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு மட்டும்தான், பிரபஞ்சத்துக்கு காலங்கள் கிடையாது, அது காலம் கடந்த ஒன்று. அப்போது அந்த உங்களுக்கு நீங்கள் கேட்குற அந்த விஷயம் இப்போ இங்கே இருக்குது, அது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, நமக்கு நடக்கிறது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொண்டு வாருங்கள். நிச்சயமாக நடக்கும். என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணி எனக்கு சொல்லுங்கள்.
அது ஒரு விதத்தில் மற்றவர்களோடு நான் ஷேர் பண்ணும்போதும் பூஸ்ட் கொடுக்கும், எனர்ஜி பூஸ்ட் கொடுக்கும். நான் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் செய்கிறதுக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் கொடுக்கும், ஓகேங்களா? அண்ட் எனர்ஜி பூஸ்ட் இருக்கட்டும், உங்கள் சைடில் நீங்கள் எனக்கு கூட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது எக்ஸ்ட்ரா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பூஸ்ட் பிளஸ்ஸிங் தான். சரி, கண்டிப்பாக இந்த வீடியோவை மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. உங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கையை, விருப்ப வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. எனர்ஜி எப்படி ஆக்டிவேட் ஆகி ரன் ஆகுது, உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது. வீடியோ புரியவில்லை அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள், இல்லை வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொண்டு கேளுங்கள், நிச்சயமாக பதிலளிக்க காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.